இனி உன்னை பார்க்கறதுக்கு நான் அடிக்கடி வர முடியாது. நான் வரும்போது ஜோசியக்காரன் என்னை பார்த்துட்டு அவன் எப்போ வேணாலும் இங்கே வரலாம். நாம எப்பவுமே இந்த மாதிரி ரகசியமா தான் சந்திச்சுக்கணுமா? இல்ல, இது கொஞ்ச நாளைக்கு தான் அஞ்சலி. எலெக்ஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் பாரு. நீ ஆசைப்பட்ட மாதிரி உன்னை நான் வாழ வைக்கிறேன். இது என்னோட ஏடிஎம் கார்டு, பின் நம்பர் பின்னாடியே இருக்கு. உனக்கு பணம் தேவைப்பட்டா இதுல இருந்து எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்க இல்லைன்னா என்னோட நிலைமை ரொம்ப மோசமா போயிருக்கும். இல்லம்மா, நீ இல்லைனா தான் என்னோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். இன்னைக்கு ராத்திரி நாம ரெண்டு பேரும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் தொலைஞ்சு நம்மளை நாமளே கண்டுபிடிக்க போறோம் அஞ்சலி. நானும் போன சரியும் சேர்ந்துதான் சார் அந்த பொண்ண டெல்லியில இருந்து தத்தெடுத்தோம் சார். சார், அந்த பொண்ணோட அம்மா அப்பா 1984 டெல்லியில நடந்த கலவரத்துல செத்து போயிட்டாங்க சார். அதுக்கப்புறமா அந்த பொண்ணு எங்க கிட்ட தான் வளர்ந்துச்சு சார். இப்ப எங்க இருக்க? அது எனக்கு தெரியாது சார், சத்தியமா சொல்றேன். ஆனா ஒரு விஷயம் சார், அந்த பொண்ண நான் எப்போ கஷ்டப்படுத்துனதே இல்ல சார். அவளை நான் பெத்த பொண்ணு மாதிரி தான் வளர்த்தேன் சார். பெத்த பொண்ணு எவனாவது இந்த பாவத்துள்ள சேவ போனாடா பொறம்போ கிராஸ்கள். இவங்கிட்ட எழுதி வாங்கிட்டு அனுப்புங்க. எஸ் சார். கிட்ட வாயா, ஐயா கிட்ட என்னென்ன சொன்னியோ அதான் திருப்பி சொல்லு. சரி சார், நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் சார். 1984 இவனுக்கு வேற வேலை இல்ல. ஹலோ. மேடம், நான் இன்ஸ்பெக்டர் அஜித் குமார் பேசுறேன். காசினா சட்ட பேசணும், கொஞ்சம் போன் கொடுங்க சார். அவர் போனா வரைக்கும் போயிருக்காரு. பூனாக்கு எதுக்கு போனாரு? அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா என்கிட்ட எதுவும் சொல்லிட்டு போல.